இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட்களை சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கேரள மாநிலம் பத்தினம் திட்டா அடூர் கிராமத்தில் பதினேழு வயது பள்ளி மாணவியை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த காதலன் உட்பட ஐந்து பேர் போக்சோ மற்றும் கூட்டு பலாத்கார வழக்கில் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கேரள மாநிலம் பத்தினம் திட்ட அடூர் கிராமத்தைச் சேர்ந்த பதினேழு வயது மாணவி அதே பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி ஒன்றில் பன்னெண்டாம் வகுப்பு படித்து வந்துள்ளார் மாணவியினுடைய தந்தை இறந்துவிட்டார் தாய் கூலி வேலைக்கு சென்று வருகிறார் இந்த நிலைமையில்தான் அந்த பெண்ணினுடைய வறுமையை பயன்படுத்தி அந்த மாணவியை காதலித்து வந்த காதலன் கடந்த டிசம்பர் மாதம் முதல் அந்த மாணவியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளார் இது குறித்து அடூர் போலீசில் புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது குழந்தைகள் நலக்குழுவின் அறிவுறுத்தலின்படி பாதிக்கப்பட்ட மாணவி போலீசில் புகார் அளித்துள்ளார் பாதிக்கப்பட்ட மாணவி போலீசில் புகார் அளித்துள்ளார் என்கின்ற விவரம் தெரிந்தவுடன் பத்தினம் திட்டா நூறு நாட்டைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதான அனூப் இருபது வயதான அபிஜித் இருபத்தெட்டு வயதான அரவிந்த் மற்றும் தி மற்றும் ஜெயன் என்பவர்கள் ஆகியோர் தலைமறைவு ஆகிவிட்டனர் அதன் பிறகு இன்ஸ்பெக்டர் எஸ் டீ தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது போலீசாருடைய தீவிர தேடுதலுக்குப் பிறகு கேரள மாநிலம் ஆலப்புழாவில் பதுங்கியிருந்த இரண்டு பேரையும் பத்தினம் திட்டாவில் பதுங்கியிருந்த இரண்டு பேரையும் சேர்த்து மொத்தம் நான்கு பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தியதில் பல பகீர் உண்மைகள் வெளிவந்தது அந்த பள்ளி மாணவியை காதலன் தான் முதலில் பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் இதனையடுத்து மாணவியினுடைய தொலைபேசி எண்ணை காதலன் தன்னுடைய நண்பர்களிடம் கொடுத்திருக்கிறார் இதனையடுத்து அவர்களும் அந்த மாணவியை கட்டாயப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர் காதலன் சுமேஷ் மற்றும் அவருடைய நண்பர்கள் நாலு பேரும் மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தது உறுதியானது இதனையடுத்து போக்சோ மற்றும் கூட்டு பலாத்கார பிரிவில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மாணவியை வேறு யாராவது துன்புறுத்தி இருக்கின்றார்களா என்கின்ற கோணத்திலும் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்க தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்